இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் நல்ல ஒரு விறுவிறுப்பான இடத்துக்கு வந்துருச்சு. அதுவும் இன்னைக்கு எபிசோடோட முடிவில் நடந்த விஷயம்தான், ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம். இத்தனைக்கும் வந்து இந்த விஷயத்தால பெருசாக ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பாக்யாவுக்கு தெரிய போகிறதுல, ஃபேமிலியில் யாருக்கும் தெரிய போகிறதுல, எழிலுக்கு மட்டும்தான் தெரியுது. ஏற்கனவே எழிலுக்கு அவங்க அப்பா மேலே சந்தேகம் இருந்ததும் அதனால தான் வந்து திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தது. ஏற்கனவே ஒரு அம்மாவோட அந்த கடை திறப்பு விழாக்கப்போ எங்கே போனீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனது உண்டு. ஏன்னா வந்து அப்போ ராதிகா வந்து எஸ்கேப் ஆனாரு. இன்னொரு பக்கம் குன்னக்குடியில் ஒரு லேடியோட பார்த்தது, நைட்டு போய் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சந்தேகப்பட்டார். ஆனால் அது எல்லாமே ராதிகா கூட சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா கோபிக்கு ராதிகாவை தவிர வேற எதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. அவர் கூட யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா, அது நமக்கே தெரிஞ்சது தானே. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற விஷயம் திருப்பி எழிலுக்கு தான் தெரிய வருது, அவர் தான் உண்மைக்கு தெரிய வருது. ஆனால் மற்ற சமயத்துக்கும் இந்த சமயத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது வந்து ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, இப்போ உறுதிப்படுத்தப்பட்டது என்னென்னா யாரோ ஒரு லேடியோட உங்கள் அப்பா க்ளோஸாக இருக்காரு. அது என்ன உறவு, என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியாட்டியும் அவங்க ஹஸ்பண்டுக்கே பிடிக்காத அளவுக்கு இவர் க்ளோஸாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. ராஜேஷ் ஒன்றும் உத்தமரெலாம் இல்லை, குடிச்சிட்டு அடிச்சுட்டு ரொம்ப மோசமான ஆள் தான் அவர். ஆனால் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் செய்கிற இந்த ஹெல்ப் வந்து கரெக்டாக வந்து இப்போ வந்து பாக்யா குடும்பத்துக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ எல்லாட்டியும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர வளர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழில் வந்து கண்டிப்பாக இந்த கோபியை நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரியே லாக் பண்ணிட்டு கோபியை மிரட்டுறது, கோபி அதுக்கு யோசிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ஷாக் ஆகிறதுலாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி நடக்க போகிறது தான் கண்டிப்பாக வந்து கோபி வந்து கெஞ்சுவாரா மிஞ்சுவாரா அப்படிங்கிறது பார்க்கணும். கையில் மாட்டினதுக்கப்புறமா, முழுசாக மாட்டினதுக்கப்புறமா கெஞ்சுவாங்களா மிஞ்சுவாங்களான்னு பார்த்தா, கோபியோட கேரக்டரை வச்சு பார்க்கும்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாண்டியன் சிவஸ் கூட மெகா சங்கம் நடந்தபோது ஜனார்த்தனன் வந்து தேடுவார். வர ஏன் உன்னால தான் இது பிரச்சனை சொல்லி தேடும்போது உள்ளே ஒழிஞ்சுப்பார். ஒழிஞ்சுக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பேபேன்னு முடிச்சு ஷாக் ஆவார். ஸோ அந்த மாதிரி அவர் முடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு பிரச்சனைன்னு கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் வந்துருச்சுன்னா ஆள் மாறிடுவார். தானாக அந்த வீட்டிலோ எலி, வீட்டிலோ புலி அப்படிங்குவாங்கல்ல, அது மாதிரி வீட்டில் மட்டும் வந்து ஓவராக வந்து சீன்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவார். வெளியில் வந்து பிரச்சனைன்னு வந்தால் ஆளே மாறிடுவார். அதே ஒரு டெக்னிக்கை தான் இவர் வந்து இப்போ வந்து எழில்கிட்ட செய்ய போகிறான்னு சொல்லி தோணுது. டக்குன்னு வந்து எழில்கிட்ட இல்லை இப்படி ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் அப்படி நினச்சி பண்ணலை, இது யார்ட்டி சொல்லிடாத, தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கெஞ்சாமல் லைட்டாக ஏதாச்சும் மிஞ்சி ஏதாச்சும் வந்து எதிர்த்து பேசி உன் அம்மா கூட நான் இருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்படின்னா பலார் அப்படின்னு அவர் அறம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அறம் மட்டும் வாங்கினார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் அது வரைக்கும் கட்டி வச்சிருந்த இமேஜ் எல்லாம் போயிடும் மொத்தமாக. அதுவும் பையனே வந்து அப்பாவை அடிக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே திருப்பி வராது, அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு கோபி வந்து என்ன செய்வார்னு தோணுது, மிஞ்சுவாரா கெஞ்சுவாரா, அதே மாதிரி அவர் பண்ண தப்புக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்க தப்புக்கு பாக்கியாக நடத்துகிற விதத்துக்கு அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.